ஸோ அந்த ரட்சிப்பு முழுமையடைய வேண்டும். எப்பொழுது முழுமையடைகிறது? எதற்காக நீங்கள் பிடிக்கப்பட்டீர்களோ, கைத்தட்டுங்கள், அதை நீங்கள் பிடித்துக் கொள்ளும் போது, அதை நிறைவேற்றும் போது, இந்த பூமியில தேவனுடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றும் போது உங்க ரட்சிப்பு என்னது? பூரணம் அடைகிறது. ஹல்லேலூயா. சோ என் அன்புக்குரியவர்களே, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ரட்சிப்பை தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த ரட்சிப்போட பர்பஸ், அது நிறைவேறுவதற்கு, அது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு, தன்னுடைய முழு படத்தை, தன்னுடைய முழு உருவத்தை அடைவதற்கு பிரயாசப்படுங்கள். ரட்சிப்பு உங்களுக்கு ஒரு நோக்கத்தோடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது பரலோகத்துக்கு போய் சேர்றது கிடையாது. அப்படின்னா அடுத்த நாளே உங்களை தூக்கியிருப்பார். ரட்சிக்கப்பட்ட அடுத்த நாளே உங்களை சாகடிச்சிருக்கலாம். ஏன்னா பரலோகம் வருவது தான் நோக்கம் என்றால். ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு உயிரை கொடுக்குறாருனா, இதுக்கப்புறம் ஏதோ ஒரு வேலை உங்களுக்கு இருக்குது இந்த பூமியில். அந்த வேலையை செய்வதற்காக, அந்த வேலையை நம்ம செய்யும்போது என்னுடைய ரட்சிப்பு பூரணம் அடைகிறது, என் வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாகிறது. ஒரு ஃப்ளைட்டில் இன்ஜின், ஃப்ளைட்டோட இன்ஜினை கண்டுபிடிச்சவன், அந்த இன்ஜின் வந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து ரன்வேல ஏறுது. ஸோ நல்ல ஸ்பீடில் தான் போகுது. அப்படியே அந்த ஃப்ளைட்டை நேராக மெட்ராஸ் வரைக்கும் ரன்வேலேயே ஓட்டிகிட்டு போயிடலாம். இப்போ தான் 4 வேஸ் போட்டிருக்கிறாங்க, ஜல்லுன்னு போயிடலாம் அப்படின்னு நினச்சா அந்த இன்ஜினை படைத்தவர் வந்து சொல்லுவார், இதுக்கு நான் படைக்கலப்பா, இது நின்றுக்கிட்டு இருக்கிறத பெட்டராக இருக்குது, பட் இது கிடையாது, இதுக்கு மேலே எல்லாம் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ரட்சிப்பு நிறைவேறதுனா என்ன தெரியுமா? இதுக்கு மேலே, இதுக்கு மேலே. இல்லை, இதுக்கு முன்னாடி நிறையா பேர் நிறைய அற்புதங்கள் செஞ்சுருக்கிறாங்களே, அதுக்கும் மேலே. செத்தவங்களை உயிரோடு எழுப்பியிருக்காங்களே, அதுக்கும் மேலே. ஏழைகளை பணக்காரர் ஆக்கியிருக்காங்களே, அதுக்கும் மேலே. ஆடு மேய்ச்சி அரசனாயிருக்கானே, அதுக்கும் மேலே, அதுக்கும் மேலே. வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை, அதுக்கும் மேலே. அவருடைய ரட்சிப்பு முழு உருவத்தை அடைவது எப்போது? ஒரு ஃப்ளைட் அப்படியே டேக் ஆஃப் ஆகி அப்படியே பறக்குது பாருங்க, அது டேக் ஆஃப் ஆகி பறக்கிறது இருக்கு பார்த்தீங்களா, அப்படி பறந்து சடன் ஃபுல் ஸ்பீடில் பறந்துக்கிட்டு இருக்கு பாருங்க, அதுதான் அந்த என்ஜின் படைச்சதோடைய முழு நோக்கம். என் அன்புக்குரியவர்களே, அப்படித்தான் இந்த இந்த ஃப்ளைட் இன்னும் பறக்கலை, இன்னும் பறக்கலை. அவர் தமது வல்லமையிலே செயலின்படிய சகலத்தையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாக இந்த அழிவுக்கேதுவான இந்த சரீரத்தை தம்முடைய மகிமைக்கேதுவான சரீரமாக மறுரூபப்படுத்துவார். ஸோ அந்த ரட்சிப்பு முழுமையடைய வேண்டும். எப்பொழுது முழுமையடைகிறது? எதற்காக நீங்கள் பிடிக்கப்பட்டீர்களோ, கைத்தட்டுங்கள் ஒருவருக்கு, அதை நீங்கள் பிடித்துக் கொள்ளும் போது, அதை நிறைவேற்றும் போது, இந்த பூமியில தேவனுடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றும் போது உங்க ரட்சிப்பு என்னது? பூரணம் அடைகிறது. ஆமென் சொல்லுவோம். ஸோ ரட்சிப்பு எப்பொழுது பூரணம் அடைகிறது? தேவன் இந்த பூமியில எதற்காக என்னை பிடித்தார்? எல்லாம் சொல்லுங்க ஒரு தடவை. தேவன் என்னை எதற்காக பிடித்தாரோ அதை பிடித்துக் கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடர்கிறேன், ஆசையாய் தொடர்கிறேன். அப்ப எப்ப தேவன் எனக்கு பிடிச்சது, எதுக்காக என்ன பிடிச்சாரோ அது எப்ப நிறைவேறுதுன்னா, நான் சரியான பாதைக்கு வரும்போது, தேவன் என்னோடு இணைத்திருக்கிற சரியான நபர்களோடு நான் இணையும் போது என்னுடைய ரட்சிப்பு நிறைவேற ஆரம்பிக்கிறது. ஒரு இன்ஜினை படைத்தவர், அந்த உருவாக்கினவன், அந்த என்ஜின் வந்து எப்போ வந்து அது நிறைவேறுது அப்படின்னா, அந்த கேப்டன் வந்து உட்காந்து, பைலட் வந்து உட்காந்து அந்த என்ஜினை இயக்குறான் பாருங்கள். அப்போ தான் அது தன்னுடைய அந்த பைலட்டோடு இணையும் போது தான் அந்த என்ஜின் வந்து என்ன ஆகுது? முழுமையடைகிறது.